அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடல் திடகாத்திரமாக இல்லாமல் இருந்தால் அதற்கான காரணங்கள், அறிகுறிகள், அதை போக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை இஞ்சியை பற்றி பல அரிய மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். மேல் தோல் நீக்கி துருவி எடுத்த இஞ்சி 100 கிராம், பனை வெல்லம் 50 கிராம், நாட்டு பசுனை 25 மில்லி, அதிமதுரம் 3 கிராம், ஏல அரிசி 3 கிராம், லவங்கப்பூ 3 கிராம், ஜீரகம் 10 கிராம், மிளகு 5 கிராம், கோரைக்கிழங்கு 10 கிராம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் இஞ்சி துருவலை நாட்டு பசுனை விட்டு பொன் வறுவலாக வறுத்து எடுக்க வேண்டும். மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசுனையில் துருவி எடுத்த இஞ்சி துருவலை பொன்னிறமாக வதக்கி எடுக்கலாம். அன்பான நேயர்களே, நாட்டு பசுனையில் நாம் சேர்த்த இஞ்சி துருவல் பொன் வறுவலாக வறுத்துவிட்டன. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பனை வெல்லத்தை பாகுவாக மாற்ற வேண்டும். ஆகையால் பனை வெல்ல பாகை தயாரிக்கலாம். மிதமான சூட்டில் கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் பனை வெள்ளத்தூள், அன்பான நேயர்களே, இதற்கிடையில் பனை வெல்ல பாகு கொதித்து கொண்டிருக்கும் போது நாம் மற்ற மூலப்பொருட்களை எடுத்து அளவுகளின்படி கல்வத்தில் இட்டு அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அவ்வாறு கல்வத்தில் இட்டு அரைத்தெடுத்த பொடியை பார்க்கலாம். அது அற்புதமான இந்த நறுமணமும் மருத்துவ குணம் நிரம்பிய பொடியை கொண்டு நாம் உடல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும் லேகியம் ஒன்றை தயார் செய்ய போகின்றோம். கருப்பட்டி பாகு தயாராகிவிட்டன. இதில் நாம் பொன் வறுவலாக நாட்டு பசுனையில் வறுத்தெடுத்த இஞ்சி துருவலை சேர்க்கலாம். அற்புதமான முறையில் பனை வெல்ல பாகில் இஞ்சி சேர்ந்து நன்றாக கொதித்துவிட்டன. இத்துடன் அரைத்தெடுத்த பொடியை சிறுக சிறுக சேர்த்து கிளற வேண்டும். சிறிதளவு நாட்டு பசுனை, அதி அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து நீண்ட ஆரோக்கியத்தையும்
நோயில்லாத வாழ்க்கையும் தரக்கூடிய லேகியம் தயாராகிவிட்டன. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான இந்த லேகியத்தை நன்றாக ஆற வைத்து ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தவும். நாள் ஒன்றிற்கு சிறிய நெல்லிக்காய் அளவிற்கு ஏதேனும் ஒருவேளை உணவு உண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிய நெல்லிக்காய் அளவிற்கு இந்த லேகியத்தை எடுத்து சப்பி சுவைத்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக நரை திரை மூப்பு விலகும், என்றும் உடல் இளமையோடு இருக்கும் அற்புதமான இந்த மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.